ஹலோ மக்களே, வணக்கம். நான் மாடர்ன் லவ் சென்னை சீரீஸ் பார்த்தேன், எபிசோட் 2 பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரிவ்யூ. எபிசோட் 2 டாபிக் வந்து இமைகள். இதில் வந்து ஒரு ஃபெமிலியர் நமக்கு தெரிஞ்ச மூஞ்சி அசோக் செல்வன் சார் நடிச்சிருக்காரு போல. அசோக் செல்வன் ப்ரோ வேற லெவல், அண்ணன் வேற லெவலில் பண்ணிட்டாரு, செமையாக பண்ணியிருக்கிறார் அவர் சீனை. இது என்னன்னா, இதுலேயும் அதே மாதிரி ஒரு பையன் ஹீரோயின் வந்து புதுமுகம், அவங்க பேர் சரியாக தெரில, அதுவும் ஆர்பி தேவி சொல்லிங் நாங்கள் பேர். நல்லபடியாக நல்ல இதில் ஒரு லவ் ஸ்டோரி, காலேஜ்லேருந்து லவ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்ன கதைனா, அந்த ஹீரோயின் பொண்ணுக்கு வந்து கண் பார்வை குறையும், வயசு ஏற ஏற ஒன் ஐ பிளைண்ட்னஸ்க்கு. ஸோ பார்வை குறைய ஏற ஏற இந்த பொண்ணுக்கு வந்து வயசு அதிகமாகாமல் பார்வை குறைய ஆரம்பிக்கும். அப்படி அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி காதல் புனிதமானது அப்படின்னு இந்த எபிசோடில் சொல்லியிருக்கிறாரு தியாகராஜ குமாரராஜன். ஸோ நீங்கள் கண்ணை போனாலும் சரி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீ தான் என் காதலி அப்படின்னு சொல்லிட்டு செம ஜாலியாக ஒரு சாக்ரிஃபைஸான லவ் ஸ்டோரி தான் இந்த எபிசோட் பார்ட் 2 இருக்குது. இமைகள் நல்லாயிருக்கு. லவ் பண்ணிப்பாங்க, ஸோ கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து பாத்திர கடையில் வேலை கிடச்சிடும் அசோக் செல்வனுக்கு. இந்த மேடமுக்கு வந்து ஆவினு பூத்தில் கிடச்சிட்டு அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பெற்றுப்பாங்க. அந்த குழந்தைக்கும் அந்த மாதிரி பார்வை குறைபாடு வந்துடுமோன்னு ஒரு பயத்தில், இல்லை டாக்டர் அதை பற்றி பிரச்சனை இல்லை, அதனால் க்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த டாக்டர் அந்த படத்தில் சீனில் சொல்ல, அசோக் செல்வன் பரவாயில்ல க்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா போல. சரி, அப்புறம் எல்லாத்தையும் இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் தாண்டி இவங்க மேரேஜ் பண்ணி லவ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணி இது அந்த அளவுக்கு ரொம்ப கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்தது. இதில் என்ன மீனிங்னா, அந்த சாக்ரிஃபைஸ்னஸ் தான். பொண்ணுக்கு கண்ணு போகும் தெரிஞ்ச அந்த பையன் எந்த காலத்தில், அப்படியாப்பட்ட பையன்லாம் இந்த காலத்தில் கிடையாதுங்க. ஒரு பொண்ணுக்கு எதனா ஒரு குறைந்தாலே விட்டு ஓடுற பசங்க தான் இருக்கிறாங்க இந்த நாட்டில், தவிர அந்த பொண்ணுக்கூட சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழற பசங்க அவனுமே கிடையாது. அதுதான் இந்த படத்தோட மையக்கதை. ஸோ சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழறாங்க, இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. இவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, அந்த பொண்ணு அந்த அவங்க பெண் குழந்தை போது கொஞ்சம் வளர்ந்துருச்சு, அந்த பொண்ணு வளர்ந்து விட்டுட்டு போகிறாங்க. ஒரு அந்த ஃபங்க்ஷன் முன்னாடி இவங்க கிஃப்ட் வாங்குறாங்க, அதில் வருது சண்டை, இன்னொரு குழந்தை நம்ம பெற்றுக்கலாமா, இல்லை எனக்கு ஒரு கண் பார்வை வச்சு இந்த ஒரு குழந்தைய வச்சு என்னால் சமாளிக்க முடியல, நம்ம எப்படி இன்னொரு குழந்தை பெற்றுக்க முடியும், அது எப்படி நான் சமாளிக்கிறது, நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க, நான் வந்து வேலைக்கு போகல, நான் வேலைக்கு போயிருந்து நின்றுட்டேன், இந்த குழந்தைய பார்த்துக்கிறேன் அவன் சொல்கிறான், விட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம் பெற்றுக்கலாம், நான் ஆஃபீஸ் போனால் தானே நம்ம சம்பாதிக்க முடியும், என்ன கரெக்டு தான், இப்போ கூட நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து தான் நான் வீடியோ போகிறேன், எனக்கு வீடியோ யூடியூப்லேயும் எனக்கு ரீச் கிடச்சிச்சா கிடைக்கல. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு ரீச் கடை எது நமக்கு வருமானம் வரதோ அதில் நம்ம உழைக்கணும், அதில் உழைச்சிட்டு வந்தது அதுக்கப்புறம் இதில் போடணும். இதில் எனக்கு வருமானம் வர ஆரம்பிச்சுன்னா இதுலேயே உழைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வர வரைக்கும் உழைப்போம். ஸோ உழைச்சா தான் சம்பாதிக்க முடியும், குடும்பத்தை நடத்த முடியும். ஸோ இதுதான் ஃபேக்ட். இது அசோக் செல்வன் தரப்பில் சொல்லிக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் இன்னொரு குழந்தை, அவன் ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து எல்லா குழந்தையும் கூட ஜாலியாக இருக்கிறாங்க, அந்த ஒரு இயக்கத்தில் இன்னொரு குழந்தை நம்ம பெற்றுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இதில் தப்பு கிடையாது. அவளுக்கு அவளோட பாயிண்ட் ஆஃப் சுச்சுவேஷனில் அவசியம் இருக்கான், என்னால் எனக்கு இருக்கிறதே ஒரு கண், கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு பார்வை குறைபாடு இருக்குது, குறைஞ்சிக்கிட்டே போகுது, நம்ம எப்படி இன்னொரு குழந்தை பெற்றுக்க முடியும், அந்த ஒரு தாட்டை சொல்லுவேன். கடைசியில் அவன் ஹம்புளாக ரெக்வஸ்ட் ஆகி நான் மன்னிச்சுக்கிறேன் சாக்ரிஃபைஸ். ஸோ இந்த இமைகளோட கான்செப்டில் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் லவ் சாக்ரிஃபைனஸ். தட்ஸ் ஆல். லவ் சாக்ரிஃபைனஸ் இருக்குது இதில், அவ்வளோதான். சாக்ரிஃபைஸ் ஆகிட்டு அவங்க லைஃப்பை நம்ம சந்தோஷமாக வாழறாங்க. முடிஞ்சிருச்சு இமைகள். பாய்.